வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 3/5/2022 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகியிருக்கிற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். இடைக்கால அரசாங்கத்துக்கு பொதுஜன முன்னணி இணக்கம், சகல கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழுத்தம் என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மற்றும் சுயாதீன அணி என்பன இணக்கம் தெரிவித்துள்ளன. அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் ஒன்றிணைந்த யோசனைக்கு பொதுஜன முன்னணியின் பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எனவே பாராளுமன்றத்தில் அங்கு வகிக்கும் சகல கட்சிகளுடன் எவ்வாறு முதல் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளோம் என அரசாங்கத்தில் இருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர் அடுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்தார். இடைக்கால அரசாங்கம் தொடர்பிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இதன் போதே இவ்வாறு இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுன சார்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ஆராய நியமிக்க குழு உறுப்பினர்களான நிமல் சிரிபாலடி சில்வா, உதய கம்மன் பிள, விமல் வீரவன்ச, டிரான் அலஸ், அனுர பிரியதர்ஷன யாப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா குறிப்பிடுகையில், இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பேச்சுவார்த்தை சாதகமான தன்மையில் அமைந்தது. சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்தல் மாத்திரமே தற்போது பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என குறிப்பிட்டது. அதற்கமைய இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் பொதுஜன பெரமுனவுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கின்றன. தியாக மனப்பாங்குடன் செயற்பட வேண்டும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வாழ்த்து என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. முழு நாடும் சவால் மிக்கதோர் காலகட்டத்தில் உள்ள இந்த தருணத்தில் சமூகத்தில் உள்ள பிறர் குறித்த உணர்வுடனும் தியாக மனப்பாங்குடனும் செயற்படுமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே விடுத்துள்ள ரமலான் தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பரந்து வாழும் இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு பெருநாளை கொண்டாடும் இலங்கையில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சமூகத்திற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் நாட்காட்டியின் மிக முக்கியமான மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக உலக வாழ்க்கையிலிருந்து சற்று ஒதுங்கி ஆன்மீக சடங்கு முறைகளை நிறைவேற்றுவது ஒரு சிறந்த பணியாகும் என்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வெளியிட்டிருக்கிற வாழ்த்து செய்தி விரிவாக பிரசுரமாக இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் அனைவர் மத்தியிலும் பரவ வேண்டும். ஜனாதிபதி நோன்பு பெருநாள் வாழ்த்து என்பதாகவும் மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இணக்கமான ஒன்று கூடல்கள், கூட்டு சமரசம், தியாகம், தீமையிலிருந்து மீள்வது, நன்மையை கடைபிடிப்பது போன்ற அவரவருக்கிடையில் நிலவுகின்ற கலாச்சார உறவுகளே சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த நல்ல எண்ணங்கள் அனைவர் மத்தியிலும் பரவ வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தனது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியை கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய பிரதமராக யார் வந்தாலும் மாற்றமில்லை. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எதிராக பிரேரணை அவசியம் என்கிறார் சுமந்திரன் என்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை மற்றும் அரசியல் ஸ்திரமற்ற நிலையில் யார் புதிய பிரதமராக வந்தாலும் நாட்டில் எவ்விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார்.
யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்ட அவர், நாட்டில் தற்பொழுது அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலை காணப்படுகிறது. பிரதமரை மாற்ற வேண்டும் என ஒரு குழு விடாபிடியாக நிற்கிறது. எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளது. தற்போதைய பிரதமர் பதவி விலகினால் புதிய பிரதமராக வருவார். அவருடன் ஒரு புதிய அமைச்சரவை உருவாகும். அந்த அமைச்சரவை உருவாக்குவதற்கு ஐவர் கொண்ட குழுவினை உருவாக்கி அந்த ஐவர் கொண்ட குழுவில் உள்ளூரில் எமக்கு திருப்தி இல்லை என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் சரத் பொன்சேகா ஹரினுக்கு இடையில் கடும் வாய்த்தர்க்கம். கைகலப்பு நிலையை தடுத்து நிறுத்திய ஹக்கீம் மனுஷ எம்பிகள் இருவரையும் சமாதானப்படுத்திய சஜித் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நேற்று முன்தினம் சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற போது சரத் பொன்சேகா மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இருவரும் கைகலப்பு நிலைக்கு சென்ற நிலையில் ரவ் ஹக்கீம் மற்றும் அனிச நாணயக்கார் ஆகியோர் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தியிருந்தனர் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. குவிக்கப்பட்ட கலகம் அடக்கும் போலீசார் காலி முகத்திடலில் பெரும் பதற்றம் என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் எழுச்சி போராட்டம் இன்றுடன் 25வது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் நேற்றைய தினம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்தனர். மேலும் பெருமளவான கலகம் அடக்கும் படையினரும் அங்கு திடீரென குவிக்கப்பட்டனர். கூடாரங்களை அகற்றுவதற்கு போலீசார் தொடர்ந்து முயற்சித்த போதிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோர் அதற்கு இடம் அளிக்கவில்லை. போலீசாரின் இந்த செயற்பாடுகளால் குறித்த பகுதியில் அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரின் கடும் எதிர்ப்பினை அடுத்து போலீசார் அங்கிருந்து சென்றனர். மேலும் இவ்வாறான செயற்பாடுகளால் தாம் அஞ்சப்போவதில்லை எனவும் துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொள்ளவும் தயாராகவே இருக்கிறோம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை. இந்திய பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை கூறுகிறார் என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. இந்திய அரசினால் உருவாக்கப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை நேற்று யாழில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எவ்வாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை பாராளுமன்றத்தில் என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட உள்ள அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றி கொள்ள முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையும் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு நேற்று கூடி ஆராய்ந்தது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் பங்கு பெற்றலுடன் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சியான மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இதில் கலந்து கொண்டது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக செய்திகளாக இருக்கின்றன. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் வருகிறது. ஆளும் கட்சி மீண்டும் ஒன்றிணைகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவினர் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு தீவிர முயற்சி. ஜனாதிபதியும் இணக்கம், பிரிந்து சென்றவர்களும் இணக்கம் என்ற தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சர்வ கட்சிகளையும் உள்ளடக்கிய அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சிகள் இணங்காத நிலையில் தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் என்ற பெயரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆராயப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்ற
Sri Lanka, பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகளுக்கும் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக பசில் ராஜபக்ஷ, ஜிஎல்பிரி சாகர காரியவசம் உள்ளிட்டோரும் சுயாதீன அணிகள் சார்பில் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா, அனுர பிரீதர்ஷினையாப்பா, விமல் வீரவன்ச, உதய கமன் பிளட்டிரா நலஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மஹிந்த விலகுவார், டலஸ் பிரதமர் ஆவார், டிலான் பெரேரா எம்பி கூறுகிறார் என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மொட்டில் புதிய பிரதமரின் கீழ் இடைக்கால அரசாங்கம் அமைப்பதே குறுகிய காலத்தில் நாட்டின் பிரச்சினைக்கு மிகவும் நடைமுறையான தீர்வாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கிறார். பிரதமர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் டலஸ் அழக பெருமை என்பது அவரது கருத்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் மொட்டு அதிக வாக்குகளை பெற்றதால் அந்த குழுவுக்கு பிரதமரை நியமிக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிலர் அவ்வாறு செய்தது உண்மை என்றும் இதற்கு அவர்களின் ஆணவமும் முட்டாள்தனமுமே காரணம் என்பதையும் ஒப்புக்கொண்டனர். இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதே தற்போது செய்யக்கூடிய சிறந்த காரியம் எனவும் கூறினார். இடைக்கால அரசாங்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டவட்டமான திட்டத்தை முன்வைத்தால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக தயார் என டிலான் பெரேரா மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஜேவிபி இன்று வெளியிடவுள்ள முக்கிய ஆவணங்கள், சம்பந்தப்பட்டவர்களும் கேட்டவர்களும் மே 3 அலர்ட்டாக இருக்கவும் என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஆட்சியாளர்கள் மற்றும் பிரபல அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் தொடர்பான முக்கிய ஆவணங்களை ஜேவிபி இன்று வெளியிடவுள்ளது. ஏற்று புட்பகல் 10 கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் வைத்து ஜேவிபியின் ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பினால் இந்த தகவல்கள் வெளியிடப்பட உள்ளன. இதன்போது நாட்டை சீரழித்த திருட்டு கும்பல் தொடர்பில் அம்புலப்படுத்தப்பட உள்ளதாக ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்களும் கேட்டவர்களும் மே 3 விழிப்புடன் இருங்கள் என கடந்த தினங்களாக அனுரகுமார் திசாநாயக்க ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றியிருந்தார். இது கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர் அவ்வாறு எந்த தகவலை வெளியிடப் போகிறார் என்று அனைவரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் பதிவிட்டுள்ள அவர் நாட்டை சீரழித்த திருட்டு கும்பல் தொடர்பில் அம்பலப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் எந்த அரசியல்வாதியையும் சந்திக்கப் போவதில்லை, மல்வத்து பீடாதிபதி கடும் சீற்றத்தில் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. தம்மை சந்திப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதியையும் இனி அனுமதிக்கப் போவதில்லை என சியம் நிகாயாவின் மல்வத்து பீடத்தின் மகாநாயக தேரர் வன திபடுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக 3 பௌத்த பீடாதிபதிகளினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு இதுவரை பொறுப்பானவர்கள் பதிலளிக்காத காரணத்தினால் மகாநாயக்க தேரர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. எரிபொருள் தாங்கி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் இடைநிறுத்தம் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. எதிர்வரும் 2 தனியார் எரிபொருள் தாங்கி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்த நிலையில் வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்ப அனுமதி, முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் என்பதாகவும் செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்ப அனுமதி வழங்கி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் மோசமான பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு விரைவில் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான வசதியை செய்து தருமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இலங்கை தமிழர்களுக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து உணவு தானிய காய்கறிகள் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை அனுப்புவதற்கு உரிய வசதியை செய்து தருமாறும், யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு தேவையான சட்டப்பூர்வ உதவிகளை மேற்கொள்ளுமாறும் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஓய்வுக்காக கடற்கரைக்கு சென்ற 13 இந்தியாவுக்கு செல்வதாக கூறி கைது என்பதாக செய்தி ஒன்றிடம்
பிடித்திருக்கிறது. நீதிமன்றிலும் நிறுத்திய தலைமன்னார் போலீசார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வை கழிப்பதற்காக தலைமன்னார் கடற்கரைக்கு சென்ற 10 சிறுவர்கள் உட்பட 13 பேரை இந்தியா செல்ல முயற்சிப்பதாக தெரிவித்து தலைமன்னார் கடற்படையினர் கைது செய்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். எமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஜனாதிபதி தவறிவிட்டார் என்ற தலைப்பில் மலையக செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரித்த ஒரே ஒரு சிறுபான்மை தமிழ் கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகும். எமது மக்களின் பல்வேறு தேவைகளை முன்னிலைப்படுத்தி பொதுஜன பெரமுனவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே ஆதரவு வழங்கினோம். ஆனால் எமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஜனாதிபதி தவறிவிட்டார். அதனாலேயே அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் முடிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுத்திருக்கிறது என காங்கிரசின் பிரதி தலைவரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான கணபதி கனகராஜ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் கட்டுப்பாடுகளை திரும்ப பெற மறுபரிசீலனை செய்யுங்கள். எந்த ஒரு தனி நபரையும் தடுப்பூசி செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் மீது ஏதாவது கட்டுப்பாடுகள் விதித்திருந்தால் அவற்றை திரும்ப பெறுவது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எந்த ஒரு தனி நபரையும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 16 தேதி தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. சீரம் நிறுவனம் தயாரித்த கோவிஷீல்டு, பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிக்கும் கோவேக்சின் ஆகிய தடுப்பூசிகள் அதிக அளவில் பொதுமக்களுக்கு போட வருகின்றன. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இந்தியா முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுரை வழங்கியது. இந்த நிலையில் பொது இடங்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் வரக்கூடாது என மாநில அரசுகள் உத்தரவு மற்றும் அறிவிப்பாணைகளை பிறப்பித்திருந்ததால் உடனடியாக அதை திரும்ப பெற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதாக உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் மீது ஏதாவது கட்டுப்பாடுகள் விதித்திருந்தால் அவை அனைத்தையும் திரும்ப பெறுவது பற்றி மறுபரிசீலனை செய்யுங்கள். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு எதிர் விளைவுகள் ஏற்படுகிறது, உடல்நல பாதிப்புகள் ஏற்படுகிறது, வேறு அறிகுறிகள் தென்படுகிறது என புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பாக தெளிவான வெளிப்படையான தகவல்கள் எதுவும் இல்லை. எனவே தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு ஏதாவது எதிர்விளைவுகள் வந்தால் அது தொடர்பாக முறையாக தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் அமெரிக்க சனப்பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் உக்ரைன் ஜனாதிபதி சந்திப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அமெரிக்க சனப்பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலூசி உக்ரைனுக்கு சென்றுள்ளார். தலைநகர் கீவில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை சந்தித்த அவர் சுதந்திரத்துக்கான போராட்டத்திற்காக நன்றி தெரிவிக்க வந்ததாகவும் போராட்டம் முடியும் வரை உக்ரைனுடன் இருப்பதாகவும் உறுதியளித்தார். இருவரும் சந்தித்த போது எடுத்த வீடியோவை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவின் அத்துமீறலுக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் செலன்ஸ்கி. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்தோனி பிளிங்கன், பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோர் கடந்த மாதம் கீவ் சென்றிருந்தனர் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியிருக்கிற ஆசிரிய தலைங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையில் தமிழக உறவுகளின் உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற தலைப்பில் ஆசிரிய தலைங்கம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி நீடித்து வரும் நிலையில் இந்திய மத்திய அரசாங்கமானது பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் MK ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசாங்கமும் இலங்கை மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதுடன் அதற்கான மத்திய அரசின் அனுமதியையும் கோரி தமிழக சட்டசபையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 40,000 டன் அரிசி, 50 டன் பால்மா பவுடர், மருந்து பொருட்கள் உட்பட இந்திய ரூபாவில் 123 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு தமிழக
தமிழக அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழ் மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருவதனால் அவர்களுக்காக உதவிகளை வழங்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் அறிவித்திருந்தார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் இன்று என்பதாக ஆசிரியர் தலைங்கம் பிரசுரமாக இருக்கிறது. விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி அதிவேகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் இப்போது வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது என்று கூட கூற முடியும். சகல தொழிற்துறைகளிலும் இது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதழியல் துறையும் அதில் ஒன்றாகும். செய்திகள் மற்றும் தகவல்களை பத்திரிகைகள் வழங்கி வந்த நிலையில் காலகட்டத்தில் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்ற ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதும் இணையம், சமூக ஊடக தளங்கள், கைபேசிகள் வரை இதழியல் கிளைகள் பரப்பி செழிப்படைந்து வருவதையும் முன்னரை விட அதிகளவுக்கு தகவல் தொடர்பாடல் முறைமை பாரிய வளர்ச்சி கண்டு வருவதும் சாதகமான அம்சமாகும். மக்கள் இணையம் வழியாக செய்திகளை பெற்றுக் கொள்கின்றனர். அவர்கள் உடனுக்குடன் எதிர்பார்க்கும் விடயங்களை சமூக ஊடகங்களின் ஊடாக உடனடியாக பெற்றுக் கொள்ள முடிகிறது. இதழியல் துறை நவீன மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தாலும் பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டே அதன் பயணப்பாதை நீள்கிறது. சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினத்தை இன்று மே 3 உலக நாடுகள் கொண்டாடுகின்றன. கொரோனா வைரஸின் ஆபத்து இன்னமும் முழுமையாக அகன்று விடாததால் மெய்நிகர் நிகழ்வுகள் மூலமே உலக பத்திரிகை சுதந்திர தினம் பெரும்பாலான நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. ஐநா பொது சபை இந்த ஆண்டு பத்திரிகை சுதந்திரத்தின் கருப்பொருளை டிஜிட்டல் முற்றுகையின் கீழ் இதழியல் என அறிவித்திருக்கிறது என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்கம் விரிவாக செல்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியிருக்கிற கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் தொடர்புடைய கேலி சித்திரம் ஒன்று இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆட்சி கவிழ்ப்பு எனவும் நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் இலங்கை அரசியலில் இந்த வாரம் தீர்மானமிக்கது என்பதாக குறிப்பிடப்பட்ட பல உப தலையங்களை கொண்டதாக இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இலங்கை அரசியலில் இந்த வாரம் பல மாற்றங்கள் நிகழ இருப்பதாக தினமும் எதிர்பார்ப்புகள் கூடிக்கொண்டே செல்கிறது. அதாவது பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என தொடர் போராட்டமும் இடம்பெறுகிறது. இதேவேளை வரும் வாரம் முக்கியமானதாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளிடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.